ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் பணிக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சென்ட் பண்ணலை அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா போதும், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டேண்ட் வர பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு CRA.TN.GOV.IN இப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து கூட்டு போவோம். இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம முன்னாடி அப்ளை பண்ண அப்புறம் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து நம்ம எடுத்தோம். பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகலை. வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் விண்ணப்பத்துக்கான இணையதளம் மூலம் 10/10/2022 முதல் 7/11/2022 வரை வரவேற்கப்படுகிறோம்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு கூட்டு போவோம். ஸோ அந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அது இல்லை அப்படின்னா இப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியலை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயிலோ இல்லைனா மெசேஜோ வந்திருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மொபைல் மூலமாக மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இந்த எஸ்எம்எஸில் இருக்க கொடுக்கக்கூடிய ரெண்டு லிங்க் இருக்குது, இல்லை ரெண்டு லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த திரு திருமதின்னு போட்டு உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. கிராம உதவியாளர் பணியிடத்திற்கான தங்கள் விண்ணப்ப எண் அப்படின்னு கொடுத்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் இருந்த அதாவது எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கும், இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை டவுன்லோடோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இருக்கும். இல்லை அப்படின்னா எடுக்கிறக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ விண்ணப்ப எண் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு 4/12/2022 காலை 10 மணி முதல் 11 மணி வரை அன்று நடைபெற உள்ளதால் தங்களின் தேர்வு அனுமதி கடிதத்தினை இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது இன்னொரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வியூ ஆயிரும். இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டாட்சி அலுவலகம் எங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, நீங்கள் என்ன டேட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து மென்ஷன் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் கேண்டிடேட் நேம், அப்ளிகேஷன் கேண்டிடேட்டோட நேம் இருக்குது, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ஃபாதர் நேம், உங்களோட ஊர், அதுக்கப்புறம் என்ன லொக்கேஷனில் உங்களுக்கு எக்ஸாம் எக்ஸாம் சென்டரை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன டேட்டில் என்ன டைமில் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டைமுக்கு 9:30 உள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9:50 பின் வருபவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 10:50 முன்னாடி பேப்பரை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பேனாவை மட்டுமே பயன்படுத்தி எழுத வேண்டும். அனுமதி சீட்டு மற்றும் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை தவிர வேறு எதையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் பியை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. பி ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து PDF ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு உங்களோட லோக்கல் டிஸ்கில் என்ன ஃபைல் நேம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேவ் நேமை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட லோக்கலில் இந்த கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிங்க்கில் என்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த லிங்க் வந்து பர்டிகுலராக ஒருத்தருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், அதாவது ஓனருக்கு மட்டும். அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்கும், அவருக்கு மட்டும்தான் இருக்காகும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அவரோட கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். இது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்னை நீங்கள் கிளிக் இந்த லிங்க் ரெண்டு லிங்க்குமே நான் வந்து ரெண்டு இல்லை ரெண்டாவது லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கீழே மொபைல் நம்பரில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாவையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. நான் இப்போ என்னோட கேப்சா வந்து என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோட கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே
நெக்ஸ்ட் அப்படி சப்மிட் பண்ணட்டுமான்னு கேட்குது. நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிரும். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு மெயில் ஆர் மெசேஜில் உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சென்ட் பண்ணலை அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட்டா பத்தில் மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பை.